ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரியான டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இது மாதிரி ஒரு குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். கூட கட் பண்ணி வச்ச ஒரே பெரிய வெங்காயம், அது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொதித்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணுறேன். இதில் காரம் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுடலாம். இந்த கிரேவி வந்து ஒரு நாலு பேருக்கு ஆகிற மாதிரி செய்கிறதுனால நான் இதில் ஒரு கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு விசில் வெந்துருங்கிறதுனால நான் அதை அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்களோட உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு மூணு விசில் விடணும், அப்போ தான் வேகும். அப்படின்னா நீங்கள் அதை தனியாக கட் பண்ணி வேக வச்சு கூட நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு தான் குக் ஆகிருக்கணும், ஓவர் குக் ஆகிருக்கக்கூடாது. இப்போ இது கூட நான் ஒரு கேப்சிகமும் ஒரு 100 g அளவு பன்னீர் கியூபும் ஆட் பண்ணிக்கிறேன். இது முன்னாடியே நம்ம ஆட் பண்ணணும்னா கேப்சிகமும் ஓவர் குக் ஆகிடும், பன்னீரும் உடஞ்சிரும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். கேப்சிகமும் பன்னீரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 15 முந்திரியையும் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இண்டியன் ஸ்டைல் கிரேவிஸ் எல்லாத்துலேயுமே முந்திரி, கசகசா, எள்ளு அது மாதிரியெல்லாம் அவங்க ஆட் பண்ணுவாங்க. நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்காகவும் நல்லா டேஸ்ட்காகவும் ஃப்ளேவர்க்காகவும் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 3 minutes கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். இல்லை வீட்டிலையே ரெடி பண்ணுறீங்கன்னா பால் நல்லா ஆறுன பால் மேலே இருக்க பால் ஆடையை எடுத்துகிட்டு மிக்சியில் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 2-3 வைப் பீட்டிங்கன்னா அது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வரும். அதுதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 2 tablespoons அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கஷூரி மேத்தியை நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். யூஸ் பண்ணால் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.